ஹலோ, யாருப்பா? மணியா? ஆமா, நீங்க யாரு? யாருன்னு முக்கியம் இல்ல. என் பொண்டாட்டி? எங்க உன் பொண்டாட்டியா? இல்ல இல்ல. ஆமா, உன் பொண்டாட்டி யாரு? என் பொண்டாட்டி பேச்சியம்மா. பேச்சியம்மாவா? ஆமா. எங்க வச்சிருக்க? எனக்கு அவன பிடிக்கல போயிட்டா. அப்படியா? இல்ல வேற யாரும் லைவா இருக்கும் பாருங்களேன், கொஞ்சம் தெரியாம கூட சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் லைவா இருக்காது? அது சிக்கந்தர் கூட லைவ் போடுறப்பல, அவரு கூட லைவ்ல கூட பாத்துருப்பாங்க. ஒரு நான் எல்லா இதுலயும் ஓட்ட விட்டு, நீ தான் காம கொடுறன். காம கொடுறனா? எல்லா பெண்களையும் கண்ணி வச்சு தூக்குறேன். தொண்டாட்டிய விட்டு வர சொல்லியா? பேச்சுமாவா? எனக்கு எப்படி தெரியும் பேச்சுமா? நான் இங்க பாத்தேன், பேச்சுமா பாத்தது ஒண்ணும் இல்ல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசினாங்க, அதுக்கப்புறம் ஒன்னும் பேசலையே. ஏன் பொண்டாட்டி கூட நீ எதுக்கியா பேசுற? இல்ல இல்ல, அவங்கதான் போட்டாங்க. வீட்டுக்காரர் அடி அடிக்கிறா இருந்தாங்க. யார் போன் பட்டாலும் பேசுவியா? இல்லப்பா, நான் யாரும் நினைச்சு என் ஃபேன்ஸ் சொன்னாங்க, அதான் பேசினேன். ஃபேன்ஸா? ஆமா. என்ன என் பொசிஷன் இப்படி சொல்ற? அவங்க என் ஃபேன்ஸ் சொன்னாங்க, அதனால நான் பேசினேன். இல்லாட்டி நான் எதுக்கு பேச போறேன் அவங்க? காரியம் இல்லாம நீ பேச மாட்டேயே. சரி, ஒண்ணும் இல்ல. என் பொண்டாட்டி நீயே வச்சுக்க. எனக்கு பிறந்த 32 குழந்தைய நீயே வளர்த்துக்க. சரியா? 32 குழந்தையா? இன்னும் 40 வைக்கலான்னு பாத்தேன். 40? அதுக்குள்ள பேச்சு என்ன குழந்தையா இருக்கு? 2 பிள்ளைதான் இருக்கு. அவ சொல்லுவா, அதெல்லாம் கேட்டு வச்சிருக்க 2 குழந்தைதான் இருக்கு. பேசும்போது பேசினாங்க, வீட்டுக்காரர் அடிக்கிறாரு. மணி, நான் அவன் கூட ஓடி வரேன், வீட்டுக்காரர்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்ட. கூட்டிக்கலாம் போல சொன்னாங்க. ஒரு வாரம் நானும் மறுபடியும் பார்த்தேன், கூப்பிடலையே. நீ கூப்பிடலாம் பாத்தியா? இல்ல அவங்க கூப்பிடலாம். இல்ல இல்ல, அவங்க கூப்பிடவே இல்லை. நான் எதிர்பார்த்தேன் கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்கன்னு. சரி விடு, என்கிட்ட இருந்த கண்டு ஒண்ணு ஒளிஞ்சிச்சு. நீ அவளையே வச்சுக்க. பிள்ளை 32 பிள்ளையும் வீட்டு அட்ரஸ் கொடுத்து அனுப்பிடுறேன். நல்லா படிக்க வச்சு, காலேஜ் முடிச்சு, நல்லா வேலையை பார்த்து அதுக்குள்ள கல்யாணம் பண்ணி விட்டுரு. உன் பொறுப்பு இல்லைங்க சார். நம்மளுக்கு அது சம்மந்தம் இல்லை. தெரியும், ஒரு டைம் லைல வந்தாங்க, அதோட அவங்க பேச்சே கிடையாது. பேச்சே கிடையாது? பேச மாட்டேன், இப்ப பேசறது கிடையாது லைவ்ல கூட அவங்க. சரி, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நான் ஃபாரின் போக போறேன். என் பிள்ளைகள உன் வீட்டு அட்ரஸ கொடுத்து அனுப்பிடுறேன். நல்லா மாறிட்டேங்க சார். பரவாயில்லையா? இந்த 3 போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து தேட சொல்றியா? ஒண்ணும் உங்க வைஃப் கூட போன் போட்டு கேளுங்க சார்.